அடுத்தது யூடியூப்லயே கருணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுக்காருங்க. ஐயா வணக்கம், மனதை இயல்பாக இயங்குவதை எவ்வாறு அறிவது, இதுதான் ஞானமா? அதாவது மனசு இயல்பா இயங்குறதுங்கிறது நாம இயக்குறது இல்லை. உண்மையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல கோபம் ஏற்படுதுன்னா தானாவே கோபம் வந்துடுது, அதுதான் தானா இயங்குதுன்னு இருக்கும். நாமளே கோபப்படுறோம் அல்லது நாமளே பயப்படணும்னா பயம் இயற்கையா வரணும். நாமளா செயற்கையா ஒரு பயத்தை உருவாக்க முடியுமா? அப்ப அதுவே நமக்கு தெரியுது, எல்லா மனோ இயக்கங்கள் எல்லாமே இயற்கையா தான் வருது. இப்ப இதுல வந்து நாம என்ன பண்ணணும்ங்கிறதுல நம்ம கவனம் வந்து செயல்கள்ல தான் இருக்கும். மனசை இயக்குறதுல நம்ம கவனம், நம்ம ஏதாவது இயக்கணும்ங்கிறதுனா நம்ம பயம் இல்லாம இருக்கணும், தைரியமா இருக்கணும்னு சொல்லி ஏதாவது முயற்சி பண்ணதான் பண்ணனாலும் அது வந்து தேவையில்லாத போராட்டம் தான். நீங்க அது அதுதான் ஒரு இயற்கை, மனதனுடைய இயற்கையில இதெல்லாம் வெளிப்படுதுன்னு சொல்லி அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம்னா அது வந்துடனடியே போயிடும். நம்ம அதை ரெகுலேட் பண்ணணும்னு அவசியம், தைரியமா பயத்தை தைரியமா மாத்தணும்னு அவசியம். நம்ம செயல் வந்து என்னன்னா புறத்துல என்ன அந்த பயம் சம்பந்தமா பயத்துக்கு ரிலேட்டடா புறத்துல ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? சப்போஸ் முன்னாடி பயம் நியாயமானதா கூட இருக்கும், ஒரு பாம்பு வருது இருக்குல வருது நாம கொஞ்சம் ஓடிடுறது நல்லதுன்னு முடிச்சு ஓடிடுறது கூட நல்லதுதான். அதுக்காக நம்ம வந்து பயம் இல்லாம இருக்கணும்னு நம்ம இருக்கணுங்கிறது செயல் தான் முக்கியம். செயல்ல நமக்கு வந்து என்ன ஸ்கோப் இருக்குங்கிறத பார்க்கணும், அந்த ஸ்கோப்பை பார்த்து நம்ம செயல் பண்ணணும். பயத்தை நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும், ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு விஷயம் என்கரேஜ் பண்ணுறதுனால தான் அந்த பயமே கண்டிப்பாக இருக்கு. இல்லைன்னா எல்லாமே அதுவே மொமெண்ட்ரி தான், இல்லை அதுவே மொமெண்ட்ரிங்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கணும். இது அனுபவம் அனுபவபூர்வம் மாதிரி தெரியும். நன்றிங்க. இதுவுமே மூணாவது கேள்வி போன வாரம் வாட்ஸ்அப்பில் வந்ததுங்க. விஸ்வா அப்படிங்கிறது கேட்டிருக்காரு, சாரி யூடியூப்ல வந்ததுங்க. விஸ்வா அப்படிங்கிறது கேட்டிருக்காரு, ஐயா குட் ஈவினிங், If we attain jnanam, can we get relieved from addictions? அதாவது நம்ம ஞானம்னாலே லிபரேஷன் அடைகிறது பேர் தான் ஞானம். அதனால எது லிபரேஷனை கொடுக்குதோ அதுக்கு பேர் ஞானம். உண்மையிலே நஞ்சமா எங்க அகத்தை பத்திரம் ஒண்ணும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நீங்க உங்களுடைய முயற்சிகளெல்லாம் கைவிட்டுறப்பா, அகம் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு எதுவும் வேலையுமே இல்லைங்க. அதனால அடிக்ஷன்ஸ்ல இருந்து கூட அது அதுவும் நீங்க கைவிடுறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் விட்டுருக்கிறாங்க, அந்த அடிக்ஷன்ஸ் இருந்து நிறைய பேர் வெளிவந்துருக்குறாங்க. ஏன்னா இது வந்து நம்ம அடிக்ஷன்ஸ் எல்லாம் போராடி ஜெயிக்க முடியாது. நீங்க வந்து எப்படி எல்லாத்தையுமே உங்களை மீறினதுன்னு சொல்லி நீங்க எடுத்து ஒரு முடிவு பண்ற மாதிரி இதையும் அடிக்ஷன்ஸையும் கூட உங்களை மீறின ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டு எடுத்து உங்களை அதையும் உங்களை இயலாமையில லிஸ்ட்ல தான் சேர்த்துக்கிடுறீங்க. சேர்த்துக்கிடுறது மூலமா உங்களை அறியாமலே நீங்க எழுத முடியும். இது நீங்க சண்டை போட்டு டைரக்டா அந்த அடிஷன்லாம் விடுபடுவேன்னு சொல்லி அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா உண்மையிலே வந்து ஞானம் வந்து ஹெல்ப் பண்றதுன்னா இப்படிதான் ஹெல்ப் பண்ணுது, ஞானம் தான் ஹெல்ப் பண்ணுது, ஆனால் இப்படிதான் ஹெல்ப் பண்ணுது. நன்றிங்க.